வணக்கம், வெல்கம் டு எஸ்எம் ஃபேஷன்ஸ். இன்றைக்கி வந்து டெய்லரிங் கிளாஸ்க்கு போக போகிறோம். புதுசாக வந்து டெய்லரிங் கிளாஸ் எனக்கு கற்றுக்கணும், அதுக்கு வந்து என்னெல்லாம் ஐட்டம்ஸ்லாம் தேவை, ஃபஸ்ட்டு கிளாஸில் டெய்லரிங்க்கு என்னெல்லாம் வேணும், பேசிக் திங்ஸ் என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வாரம் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன்னா, நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து ஏதாவது ஒரு டே வந்து டெய்லரிங்க்கு அப்படின்னு ஒதுக்கிட்டு நம்ம வந்து டெய்லரிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு வந்து உங்களோட ஒத்துழைப்பு, உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பாக வேணும். அது இருந்தால் தான் என்னால் பண்ண முடியும் இது. அதனால் நீங்களும் வந்து என்னோட ஒத்துழைச்சு இந்த என்னெல்லாம் வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் இன்றைக்கி சொல்லிட்டேன்னா, நீங்கள் வாங்கி எல்லாம் ரெடியாக வச்சுருந்தேன்னா, நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி எப்படி டெய்லரிங் கற்றுக்கலாம், இப்போ சுடிதார் கற்றுக்க போகிறோமா, ப்ளவுஸ் கற்றுக்க போகிறோமா அப்படிங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுடிதார் அதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சுடிதாருக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிற மெட்டீரியல், இது எல்லாம் என்னெல்லாம் பேசிக் திங்ஸ் வேணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் வந்து கிளாஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதுனாக்க, ஃபஸ்ட்டு வந்து சுடிதார் எப்படி கட் பண்ணணும், மாடல் வந்து எப்படி வரையணும், எப்படி கட் பண்ணணும், அதை வந்து துணியை வந்து எப்படி மடக்கி போட்டு கட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது வந்து அந்த பேசிக் இது, நெக்கு எங்கே வரும், ஷோல்டர் எங்கே வரும், அதுவே வந்து ஃபஸ்ட்டு நியூ கமர்ஸ்க்கு தெரியாது. அதுதான் ஃபஸ்ட்டு மெயினாக கற்றுக் கொடுக்கணும். துணியில் ஒரு 1 மீட்டர் துணியோ, 80 சென்டிமீட்டர் துணியோ, அது வந்து ப்ளவுஸுக்கு. சுடிதாருக்கு அப்படின்னா 2.5 மீட்டர்லேருந்து 2.5 மீட்டர் வரைக்கும் கண்டிப்பாக வேண்டியிருக்கும். அவளோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி ஃபஸ்ட்டு துணி மெட்டீரியல் வாங்கணும், அதாவது சுடிதார் மெட்டீரியல்லாம் செட்டிலே கிடச்சிடுறது. நம்ம மெட்டீரியலாக நம்ம துணியாக தனியாக வாங்கணும் அப்படின்னா எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி வந்து வாங்கணும், எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கலாம். அதுக்கு வந்து என்னெல்லாம் ஐட்டம்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து துணி தைக்க போகிறோம் அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு வந்து நல்ல மெட்டீரியல் நம்ம வாங்கி அதில் கட் பண்ணி காமிக்கிறதுக்கு வந்து நான் கட் பண்ணி காமிச்சிடுவேன், பட் புதுசாக கட் பண்ணுறவா வந்து துணி வந்து வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு பாப்பா இல்லையா. அதனால் வந்து நல்ல மெட்டீரியல் யாருமே வாங்காதேங்கோ. அதுக்கு வந்து காடா துணி எல்லா கடைகள்லேயுமே கிடைக்கும். ஷிம்மி மெட்டீரியல், காடா துணி, ஒயிட்டு கலர் இல்லை கலர்ஸ்லேயும் வருது, அந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கினாலே போகிறோம். நல்ல கொஞ்சம் திக்கு மெட்டீரியல், காட்டன் மெட்டீரியலாக வாங்குங்கோ. அப்போ தான் வந்து நம்மளால் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் பண்ணால் நிற்கும். அது காட்டனாக இருந்தால், சிந்தட்டிக் மெட்டீரியலாக இருந்ததுன்னா வழுக்கின் ஓடும், உங்களால் ஃபஸ்ட்டு வந்து கற்றுக்க முடியாது. ஃபஸ்ட்டு காட்டனில் கற்றுனதுக்கப்புறம் நம்ம சிந்தட்டிக் போகலாம். அதுக்கு வந்து காடா துணி வந்து 1.5 மீட்டர்லேருந்து 2 மீட்டர் வரைக்கும் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் காடா துணி. அதுக்கடுத்தது சார்ட் பேப்பர். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம துணியில் கட் பண்ண மாட்டோம். அதுக்கு வந்து சார்ட்டில் எப்படி வரையணும், ஒரு 2-3 சார்ட் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் வந்து சார்ட் அப்படி இல்லைன்னா நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கலாம், அது ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க, சார்ட் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிசர். சிசர் அப்படின்னா நல்ல இந்த மாதிரி பிளாக்கில் நல்ல சிசரே கிடைக்கிறது. பித்தளை பிடி போட்டு அந்த மாதிரி வாங்கினா லைஃப் லாங் நிற்கும். அது ஆனால் சாணம் பிடிக்கணும், அடிக்கடி வந்து நம்ம வந்து இது போயிடும். இது வந்து 350 ரேஞ்சுக்கு கிடைக்கும், 350-400 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு கிடைக்கும். அந்த பித்தளை போட்ட சிசரும் வந்து அந்த ரேஞ்சுக்கு தான் வரும் உங்களுக்கு. இல்லை ஆர்டினரி சாதா 60-70 ரூபாய்க்கு கிடைக்கிற சிசர்னாலும் ஓகே, ஆனால் புது சிசராக இருக்கணும். அப்போ தான் வந்து துணி வந்து கட் பண்ணுறதுக்கு புது சிசராக இருந்தால் தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழசு பேப்பர் கட் பண்ணுறதோ இல்லை கிச்சனில் கட் பண்ணுறதோ வந்து நம்ம துணி கட் பண்ணாது. அதனால் தயவு செஞ்சு துணி கட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு புது சிசராக நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் இன்ச்சு டேப்பு. இன்ச்சு டேப்பு வந்து பல விதங்களில் பல மாடல்களில் வருது. அதில் வந்து இது வந்து நீங்கள் மொடமொடன் மோட்டாவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது வந்து நல்ல ஷைனிங்காக நல்ல திக்கு மெட்டீரியலில் கிடைக்கிறது. இது வந்து லைஃப் லாங் நிற்கும் உங்களுக்கு. அது மாதிரி இந்த இன்ச்சு டேப்பு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வந்து இன்ச்சஸில் இருக்கும், இன்னொரு பக்கம் சென்டிமீட்டர்ஸில் இருக்கும்.
இந்த ஒரு ஒரு இன்ச் டேப்போட லென்த் வந்து 1.5 மீட்டர் அளவு, 1.5 மீட்டரில் இருக்கும், 60 இன்ச்சஸில் வரும் மொத்தமாக டோட்டலாக. இது வந்து நல்ல அகலமாக நல்ல திக்க மெட்டீரியலில் வாங்கினேன், கிழியாமல் இருக்கும். இன்னொன்று வந்து சாதாரணமாக இப்படி இப்படி மடித்து வச்சுருப்பா எல்லாருமே, இந்த மாதிரி ரோப் பண்ணி இதை போல் மடித்து வச்சு ஒரு பேண்டு போட்டு வச்சுருப்பா. கண்டிப்பாக நீங்கள் வாங்கும்போது அந்த மாதிரி இருக்கும், ஆற்றுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி மடித்தே வைக்காதீங்க. மடித்து வச்சேன்னா இந்த மாதிரி இதாகிட்டு ரொம்ப நம்ம வந்து தைக்கவே இல்லை, ரொம்ப நாள் கழித்து நம்ம தைக்கிறதுக்கு எடுக்கிறோம், இன்ச் டேப் தேடுறோன்னா இந்த இடம் மடிப்பு விழுந்து விழுந்து அந்த இடம் வந்து கட் ஆகிடும், தானே பிரிஞ்சிடும், கிழியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மெட்டீரியலில் இன்ச் டேப் வாங்கினால கண்டிப்பாக கிழியாது. அதையும் தவிர நம்ம வந்து எப்படி லூஸாக ஒரு எதுலேயாவது ஆணிலேயோ ஒரு ஹோல்டர்லேயோ அந்த மாதிரி மாட்டி வச்சுருந்தாக்க லைஃப் லாங் நீடிக்கும். அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிறது மார்க்கர். மார்க்கர் வந்து இந்த மாதிரி சாக் பீஸில் கிடைக்கும், இல்லை ஆர்டினரி போர்டில் எழுதுகிற சாக் பீஸாக இருந்தாலும் ஓகே. அது வந்து பட்டையாக எழுதும், அதனால் வந்து நமக்கு சரியாக வராது, நல்ல குண்டாக இருக்கும், டிப்பு வந்து குண்டாக இருக்கும். அதனால் துணியில் வரையும் போது நல்லா பட்டையாக விழும். அதனால் கட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு மாறி மாறி கட் பண்ணுவேன், இந்த இடம் கட் பண்ணுறதா இந்த இடம் கட் பண்ணுறதா அப்படின்னு தெரியாது. அதனால் வந்து இந்த மாதிரி மெல்லிசாக இதுவாக கிடைக்கும். இது வந்து உடையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, வரையும் போதே சம்டைம்ஸ் உடையும், நல்லா ஆனால் மெல்லிசாக வரும், உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் நிறைய கலர்ஸில் கிடைக்கிறது. க்ரேயான்ஸு, குழந்தைகளுக்கு எல்கேஜி யூகேஜிக்கு க்ரேயான்ஸ் டப்பா வாங்குவேன், அந்த க்ரேயான்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம மெட்டீரியல் கலருக்கு தகுந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் எடுத்துக்கலாம். இப்போ பிளாக்கில் துணி கட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஒயிட் கலர் க்ரேயான்ஸோ இல்லை லைட் கலர் க்ரேயான்ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். லைட் கலர் துணி அப்படின்னா லைட்டு பிங்க்கு, லைட்டு அந்த பிஸ்தா கலர் அந்த மாதிரிலாம் இருந்ததுனாக்கா நேவி ப்ளூ இல்லை பிளாக்கு இல்லை மெரூன் அந்த மாதிரி எந்த மாதிரி கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர்ஸும் நம்ம மாற்றி எடுத்துக்கிறதுக்கு நிறையா கிடைக்கிறது. அந்த மாதிரி கலர்ஸ் இல்லாமல் எனக்கு வந்து இந்த மாதிரியும் கிடைக்கிறது க்ரேயான், இந்த மார்க்கர். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து துணியில் எப்படி மார்க் பண்ணிக்க போகிறோமோ அந்த இதை வச்சுட்டு நம்ம இதால் இந்த இடத்துல அழுத்தி ப்ரெஸ் கொடுத்து நல்ல இந்த இடத்துல இப்படி அழுத்தி அந்த துணியில் ரோலர் மாதிரி இப்போ சக்ராஸ் அந்த மாதிரி அந்த இதில் வந்து சக்கரத்தில் உள்ள பல் வந்து அழகாக அப்படியே அதில் பதியும். அப்போ வந்து நீங்கள் அதுக்கப்புறம் கூட நம்ம இந்த மார்க்கராலையோ இல்லை பென்சிலாலேயோ வேறு எதாலேயோ வேணாலும் ஒயிட் பென்சிலால் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் பென்சிலும் கிடைக்கிறது. இது வந்து மேலே பாருங்கள் ஒயிட் கலரில் இது தெரியும், இந்த மாதிரி ஒயிட் பென்சில் அப்சரால் கிடைக்கும், அதையும் சிவி நம்ம எடுத்துக்கலாம். நாலு விதமான மார்க்கர் கிடைக்கிறது, உங்களுக்கு எது சௌரியமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்க்க போகிறது ஆறாவதா காஜா கட்டர். இதை போல் கிடைக்கும், இது பாருங்கோ. இது வந்து ஒரு இடத்துல டிப்பில் ஒரு மணி மாதிரி இருக்கும், இது வந்து இப்படி கரெக்டாக அந்த கிளை மாதிரி வரும். இந்த இடத்துல இப்போ வந்து துணியை வந்து நடுவில் இப்போ இந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு இந்த கோடில் கரெக்டாக உள்ளுக்குள்ளே அப்படி துணி உள்ளுக்குள்ளே இந்த இதை நொழுத்திட்டு அப்படி லேசாக அப்படி கட் பண்ணாக்கா அந்த இடம் காஜா வந்து கிழிச்சு விடலாம். அந்த மாதிரி இது வந்து வேறு எதுக்கு பிரிக்கிறோம், இப்போ தைக்கிறோம் தப்பாக தைச்சிட்டோம் அப்படின்னா பிரிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது இல்லாமல் டெய்லரிங் கிளாஸே ஸ்டார்ட் பண்ண முடியாது, அதனால் கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் வந்து காஜா கட்டர். இதுக்கு அடுத்ததா பேப்பர் கேன்வாஸ். இந்த மாதிரி பேப்பர் கேன்வாஸ் இது வந்து எல்லா இந்த கடைகளில் ஸ்டேஷ்னரி இதில் எல்லா டெய்லரிங் ஷாப் எல்லா கடைகள் ஃபேன்சி ஷாப் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். இது வந்து ஒன் சைடு வந்து நல்லா ஷைனிங்காகவும் இன்னொரு சைடு இந்த மாதிரியும் இருக்கும். இது வந்து கிழிச்சா கிழியும், இப்போ இந்த இடத்துல லேசாக கிழிச்சல்னா பேப்பர் மாதிரி தான் இருக்கும், அது கிழியும். இது வந்து மெல்லிஸாக இருக்கும், பேப்பர் கேன்வாஸுங்கிறத அப்படியே தோசை மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து எதுக்காக அப்படின்னா நெக்கு வந்து நெக் மாடல் நம்ம நிறையா மாடல் சுடிதாரெலாம் தைக்கும் போது நெக்கு வந்து கரெக்டாக அந்த ஃபினிஷிங், இப்போ வெறும் ரவுண்டு நெக்கு வெறும் பேன் நெக்குனாக்க இந்த கேன்வாஸ் இல்லாமலே கூட தைக்கலாம். புதுசாக தைக்க வரவாளுக்கு அந்த நெக்கு வந்து அந்த பேன் கரெக்டாக வந்து நிற்காது, அதுக்காக பேப்பர் கேன்வாஸ் கொடுத்து தைக்கிறது. அதை மாதிரி நெக் மாடல் டிசைனாக நம்ம வரைகிறோம், இப்படி கர்வாலாம் வரைகிறோம், இப்படி அழகாக அந்த இது
டிசைன்லாம் போடும்போது அதே டிசைனில் கரெக்டாக வந்து நின்று அந்த துணி வந்து நிற்கணும், ஸ்டிஃபாக நிற்கணும் அப்படின்னா இந்த பேப்பர் கேன்வாஸை அடியில் வந்து இந்த பேப்பர் கேன்வாஸில் ஒரு சைடு வந்து ஷைனிங்காக இருக்கும்னு சொன்னேன். ஷைனிங்காக இருக்கிற பக்கத்தை வந்து நம்ம நல்ல துணியில் கெட்ட பக்கத்தில் அடியில் வச்சு ஒட்டணும். அடியில் வச்சு ஒரு அயன் பண்ணிட்டோன்னா அப்படியே ஒட்டினுடுவோம். இதுக்கு கம்மோ இல்லை வேறு எதுவுமே தேவையில்லை. இதை வந்து கெட்ட பக்கத்தில், துணியோட கெட்ட பக்கத்தில் உள்ளுக்குள்ளே வச்சு நெக்குக்கு மாத்திரம் கட் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து மேலே வந்து துணியில் நம்ம ப்ரெஸ் கொடுத்தோனாக்க அழகாக அப்படியே ஒட்டினுடும். ஒட்டினதுக்கப்புறம் நம்ம நெக்கு வந்து பேட்டர்ன் வரைஞ்சி அழகாக கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் நியூ கமர்ஸ்ன்னு இல்லை, எல்லாருக்குமே பேப்பர் கேன்வாஸ் இருந்தால் தான் நெக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி பால் பின் இல்லைனா சேஃப்டி பின், இது வந்து நன்னா டெய்லரிங் தெரிஞ்சு தைக்க தெரிஞ்சவாளுக்கு இது தேவையில்லை. புதுசாக தைக்கிறவா ஒரு இது ஃபால்ஸ் அடிக்கணும் அப்படின்னா கூட பால் பின்னும் சேஃப்டி பின்னும் இருந்ததுனாக்கா வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாக தைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ பால் பின் எதுக்கு சேஃப்டி பின் எதுக்கு அப்படின்னு கேட்டேனாக்கா, இப்போ வந்து நெக்கு நம்ம கட் பண்ணிவிடுவோம், துணியில் வச்சு ஒரு கிளாத்தில் கட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பேப்பர் கேன்வாஸ் ப்ளஸ் அதோட ஒரு துணி அதை வச்சு அந்த இடத்துல ரெண்டு துணியை வந்து சேம் பொசிஷன் அந்த நெக்கு பொசிஷனில் வச்சு வைக்கும்போது அந்த துணி வந்து நகர்றதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா. அதனால் அதை அது மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த தைக்கிற இடத்துக்கு அண்ணன் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு அரை இன்ச்சு கேப்பு விட்டுட்டு அந்த பால் பின்னை வரி ஈஸியாக அந்த நெக்கு போகிற இடத்துல ஒரு நாலஞ்சு பால் பின்னை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த நெக்கு வந்து அலைன்மெண்ட்டு மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் கண்டிப்பாக இது நியூ கமர்ஸ்க்கு வேணும். அதுக்கப்புறம் ரொம்ப மெயினான ஐட்டம் டெய்லரிங் மிஷின் வேணும் இல்லையா. நமக்கு வந்து என்ன மாதிரி மிஷின் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் பழைய மாடல் அந்த மாதிரி மிஷின் வேணாலும் எடுத்துக்கலாம். பெடலிங் உள்ள மிஷின், பழைய மாதிரி காலால் பெடல் பண்ணுறது அந்த மாதிரி மிஷின் வேணாலும் வச்சுக்கோங்கோ. அப்படி இல்லைன்னா இப்போ வந்து மோட்டார் வச்சு அந்த மாதிரி பெடலிங் வருது. அந்த மாதிரி டிசைன் வந்து என்ன மாதிரி டிசைன், அதாவது நிறையா மிஷினை பற்றி நான் இன்னொரு தனியாக வீடியோ போடுறேன். 4-6 டிசைன் வர மாதிரி டிசைன் வருது, 10-12 டிசைன் வர மாதிரி மிஷின் வருது. அதை மாதிரி 17 டிசைன், 24 டிசைன், அதுக்கடுத்தது 35 டிசைன், அதுக்கப்புறம் வந்து 60 டிசைன் வர மாதிரி வருது, அதுக்கப்புறம் 70-75 அந்த மாதிரி டிசைன்ஸ் வருது, அதுக்கப்புறம் 100+1 டிசைன், 100 ஸ்டிச்சஸ் அது வந்து அதில் தைக்கலாம். அந்த மாதிரி மிஷின் வருது. என்ன மாதிரி மிஷின் வேணாலும் நீங்கள் வச்சுருந்தாலும் அதில் எம்ப்ராய்டரியும் போடலாம், மிஷின் எம்ப்ராய்டரியும் போடலாம், ஸ்டிச்சும் பண்ணலாம். பீகோ பண்ணுறது மட்டும் இந்த பழைய மாடல் மிஷின் சாதா பெடலிங் மிஷினில் வந்து ஸ்டேஜ் ஸ்டிச் மட்டும் தைக்கிற மிஷினில் மட்டும் எம்ப்ராய்டரி போடலாம், ஆனால் பீகோ பண்ண முடியாது. ஆனால் எம்ப்ராய்டரி போடலாம், பீகோ ஓவர்லாக் அந்த மாதிரி மட்டும் பண்ண முடியாது, அதில் காஜா கட்ட முடியாது. இப்போ வர நியூ மாடல் எல்லா மிஷின்லேயுமே பீகோ பண்ணலாம். சாரி பீகோ அப்படிங்கிறது வந்து ஓரம் அடிக்கிறது, ஓரம் வந்து வெறுமனை மடித்து அடிக்காமல் சைடில் வந்து ஜிக்ஸாக்காக அடித்து அந்த உருட்டி தைக்கிறதுன்னு பேர், அதுக்கு பேர் அதுதான் பீகோன்னு சொல்லுவாள். அது வந்து கலர் த்ரெட்டு கொடுத்து நம்ம இந்த புது விதமான வர மிஷின் எல்லாத்துலேயுமே பீகோ பண்ணலாம். அந்த மாதிரி ஓவர்லாக் பண்ணலாம், காஜா தைக்கலாம். அதாவது ஷர்ட், ஜென் ஷர்ட்டுக்கெல்லாம் வந்து காஜா பட்டன் கட்டுறது இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, பட்டனும் அதிலே கட்டிக்கலாம், காஜாவும் அதிலே கட்டிக்கலாம். அது எல்லாமே வந்து அடுத்தடுத்த கிளாஸில் ஒரு கிளாஸ்லேயும் ஒன்று ஒன்றா வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே வருவேன். அதுக்கடுத்து த்ரெட்டு வந்து உங்களுக்கு நிறையா இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்கிறது. நம்ம என்ன மெட்டீரியல் தைக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வாங்கும்போது அந்த மெட்டீரியல் என்ன கலரில் இருக்கோ அதே கலர் த்ரெட்டு நீங்கள் 2-3 வச்சுக்கிறது நல்லது. அதாவது இப்போ ஒரு சுடிதார் மெட்டீரியல் எடுத்தால் மேலே டாப்ஸ் ஒரு கலர், கீழே ஒரு கலர் வரும். அப்போ கீழே உள்ள கலரும் நமக்கு வேணும், மேலே டாப்ஸில் உள்ள கலரும் வேணும். அதே மாதிரி நெக்கு டிசைன் அந்த பைப்பின்லாம் வச்சு தைக்கும்போது கான்ட்ராஸ்ட் கலர் கீழே உள்ள கலர் நமக்கு தேவைப்படும். அதனால் 2 கலரோ இல்லை 3 கலரோ அந்த மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி சூட் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது பழைய மாடல் மிஷினாக இருந்ததுனாக்கா
பாபின் கேஸ் இருக்கும். இப்போ வர நியூ மிஷின் எல்லாத்துலேயுமே பாபின் கேஸ் வந்து அது உள்ளேயே கொடுத்துட்றான், வெறும் பாபின் மட்டும் போட்டால் போகிறோம், பாபின் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து நியூவாக வர பாபினோட இது, நியூவாக வர மிஷினோட இது பாபின் கேஸ் வந்து இப்போல்லாம் வரதில்லை, உள்ளேயே வந்துடுறது. பழைய மாடல் மிஷின் சிங்கர் மிஷின்லலாம் வந்து அதில் வந்து பாபின் கேஸ் சிங்கருக்குன்னு தனியாக வருது, ஜிக்ஸாக் அடிக்கிறதுக்குனாக்க அது கேஸ் தனியாக வருது, வெறும் ஸ்ட்ரெய்ட் ஸ்டிச்சுனாக்க அதுக்கு தனியாக கேஸ் வருது, கேட்டு வாங்குவோம். அந்த மாதிரி ஊசி மிஷினோட ஊசி வந்து அடியில் வந்து தட்டையாக வரும், தட்டை ஊசி குண்டு ஊசி அப்படின்னு ரெண்டு விதமாக வருது. அதில் வந்து 16 சைஸ் வந்து ஆர்டினரி பழைய மிஷின் பிளாக் கலர் மிஷின் மெரிட்டு உஷா அந்த மாதிரி மிஷின் தான், 18 போட்டு கூட தைக்கலாம், இல்லை 18 போட்டு தைக்கிறது வந்து பெரிய மிஷினில் தான் போட்டு தைப்பா. 16 நம்பர் ஊசி வந்து ஆர்டினரியாக எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே தைப்பா. அதில் வந்து எம்ப்ராய்டரி போட போகிறோம் அப்படின்னாக்கா 14 நம்பர் ஊசி வாங்கினெல்லாம் சாதாரணமாக எல்லா இதுவுமே தைக்கலாம். அதில் வந்து அந்த மிஷினுக்கு தட்டை ஊசியாக உருட்டை ஊசியா அப்படிங்கிறத கேட்டு வாங்குங்கோ. மிஷின் வாங்கும்போதே அது அதுக்கு என்ன ஊசி போடணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கோங்க. அந்த மாதிரி இந்த அந்தந்த மிஷினுக்கு 14 போடலாம், 16 போடலாம், இந்த மிஷினுக்கு 18 போட முடியாது அப்படின்லாம் சொல்லுவாள். அதெல்லாம் மிஷின் வாங்குற இடத்துல நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கேட்டுண்டு வாங்கிக்கோங்க. பாபின் கேஸ் பற்றி பார்த்தாச்சு. அடுத்து த்ரெட்டர் அப்படிங்கிறது, நூல் ஊசி கோக்கிறது எனக்கு கண்ணே தெரியல, த்ரெட்டர் ஊசியில் நூல் கோக்கணும் எப்படி கோக்கிறது அப்படிங்கிறதுக்கு இப்போ வந்து எல்லா விதமான ஊசி, இந்த ஊசியில் வந்து இதில் நிறையா ஊசி இருக்குது, சின்ன ஊசியிலேருந்து பெரிய ஊசி சைஸ் வாரியாக இருக்குது. அந்த ஊசியோட கொண்டையில் குட்டி ஹோல், பெரிய ஹோல், கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஹோல், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா ஓட்டை இருக்கிற மாதிரி, பெரிய ஓட்டை இருக்கிற மாதிரி வரைக்கும் ஒரு 15-20 ஊசி இதில் மாடல் இருக்கும். அது எல்லாத்துக்குமே ரொம்ப பொடி ஓட்டையாக இருந்ததுனாக்கா அந்த ஓட்டைக்குள்ளே நம்மளால் த்ரெட்டை வந்து நுழைச்சி எடுக்கிறதுக்கு கண்ணு தெரியாது, அதுக்காக இதுக்கு பேர் த்ரெட்டர்னு பேர். இந்த த்ரெட்டரில் இது வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது பாருங்கோ, இந்த டிப்பு வெறும் கம்பி, நம்ம வந்து ஃபியூஸ் ஒயர்லாம் வர மாதிரி ரொம்ப மெல்லிசாக இருக்கும் இந்த கம்பி. இந்த கம்பிக்குள்ளே இந்த கம்பியை வந்து ஃபஸ்ட்டு அந்த ஊசியோட ஓட்டைக்குள்ளே விட்டுக்கணும். ஓட்டைக்குள்ளே விட்டுட்டு இது வெளியில் வந்ததுக்கப்புறம் இது நல்ல ப்ராடாயிடும். இது உள்ளே வந்து நூலை நுழைக்கிறது ஈஸி. இது உள்ளே நூலை நுழைச்சி வெளியில் எடுத்துட்டு அந்த ஊசியிலேருந்து இதை வெளியில் எடுத்துட்டாங்கன்னா ஊசிக்குள்ளே நூல் மாட்டினுடும், ஈஸியாக நூல் போக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதுக்கு பேர் த்ரெட்டர், இது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அது மாதிரி பைப்பின் த்ரெட்டு, பைப்பின் த்ரெட்டு ரெண்டு விதமாக வருது. இது வந்து நல்ல குண்டாக இருக்குது, இந்த மாதிரி மெட்டீரியல். இது வந்து பைப்பின் த்ரெட்டு, இந்த நெக்கில் வந்து நெக்கில் பைப்பின் கொடுக்கறது, ஹேண்டில் பைப்பின் கொடுக்கறது, அந்த மாதிரி பைப்பின் கொடுக்குற இதுக்கு வந்து நல்ல குண்டாக பைப்பின் வரணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி குண்டு த்ரெட்டு வாங்கிக்கலாம். பைப்பின் வந்து நல்ல மெல்லிசாக வரணும் அப்படின்னாக்க இது இதே மாதிரி த்ரெட்டு வந்து ட்வைன் நூல் மாதிரி மெல்லிசாக வர மாதிரி பைப்பின் த்ரெட்டும் கிடைக்கிறது. அதில் எது வேணும் உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கோங்க. சுடிதார் நாடா வந்து கோக்கிறதுக்கு ரோப்பு, அந்த ரோப் கயறு வாங்கிக்கோங்க. சுடிதார் நாடாக்கு கோக்கிறதுக்கு, நாடா கோக்கிறதுக்குன்னு இது நாடாவே விற்கிறது, பாவாடை நாடா மாதிரி கேட்டேன்னாக்கா இன்ஸ்கர்ட் பெட்டிகோட் நாடான்னு கேட்டெல்லாம் கிடைக்கும். அந்த நாடாவை கோக்கிறதுக்கு இது வந்து கோணூசி மாதிரி, இந்த மாதிரி ஊசி சின்னதாக பிளாஸ்டிக்கில் ஊசி கிடைக்கிறது, இதுவும் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து அந்த நாடா வந்து இதில் கோத்துட்டு நம்ம சுடிதார கீழே பேண்ட்டுக்கு உள்ளுக்குள்ளே கோக்கிறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் ஊசியை வச்சுன்னு முந்திலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், இப்போ வந்து இதை மாதிரி கிடைக்கிறது. இது நிறைய கலர்ஸில் கிடைக்கிறது, இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது, எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும். பிளாஸ்டிக் நீடில் ரோப் த்ரெட்டர் அப்படின்னு கேளுங்கோ, கண்டிப்பாக கிடைக்கும். அது மாதிரி ப்ளவுஸுக்கு ஐ ஊக்கு, ப்ளவுஸ் தைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஐ ஊக்கு இந்த மாதிரி பேக்கெட்டில் கிடைக்கும். அந்த ஐ ஊக்கை மாற்றுறதுக்கு இந்த ஆப்போசிட் சைடில் மாற்றுறதுக்கு உள்ள பின்ஸும் கிடைக்கும். இது இல்லைனாலும் ஓகே, இது இல்லைனாலும் கையால் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லித்தரலாம். அதுக்கடுத்தது
ஒயிட் கார்பன் இதை மாதிரி வாங்கிக்கோங்க. இதை மாதிரி கிடைக்கும் எல்லா கடைகள்லேயும், எல்லா ஸ்டேஷ்னரி ஸ்டாப்லேயும் கிடைக்கும். இந்த ஒயிட் கார்பன் வாங்கிக்கோங்க. இது ஒயிட் கார்பன் எதுக்கு அப்படின்னாக்க, இப்போ நம்ம நெக்கு வரைய போகிறோம். நம்ம நெக்கு வந்து இதில் ஒரு மெட்டீரியல்லையோ இல்லை ஒரு சார்ட்லேயோ ஒரு இதுலேயோ வரையும் போது பென்சிலால் வரைஞ்சிக்கலாம். பென்சிலால் வரைஞ்சிட்டு அதை அழிக்க முடியலை, இல்லை எனக்கு வந்து எனக்கு வரைய தெரியாது, இல்லை ஒரு டிசைனே போட போகிறோம், இல்லை நெக்கு மாடல் வந்து டிசைன் வந்து ரவுண்டாக வரணும், ரவுண்டாக இந்த சைட்லேருந்து இப்படி இப்போ ஒரு பாதி வரைஞ்சிருவோம், இன்னொரு பாதி அதே மாதிரி வரணும் அப்படின்னாக்க நம்மளால் வரைய முடியாது இல்லையா. அதனால் அந்த துணியை மடக்கி போட்டு இந்த கார்பனை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வரைஞ்சோன்னா, இல்லை வேறு ஏதாவது சார்ட் பேப்பரில் வரைஞ்சிட்டு அந்த சார்ட் பேப்பரில் கரெக்டாக அழகாக வரைஞ்சிட்டு இது கரெக்டாக இருக்குது, இதை வந்து துணியில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எப்படி வரைகிறது அப்படின்னு கேட்டேன்னா, துணியை போட்டுட்டு நடுவில் வந்து இந்த கார்பனை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த சார்ட் பேப்பரில் வரைஞ்சதை நீங்கள் அதில் வச்சு அதில் அப்படியே மார்க் பண்ணலாம், அழகாக வரைஞ்சிடும், அப்படியே ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க, ஒரு 18 ஐட்டம் நமக்கு தேவைப்படுறது. மிஷின்லேருந்து பாபின்லேருந்து பாபின் ஊசி, பாபின் மிஷினோட ஊசியிலேருந்து எல்லாமே விளக்கமாக, எந்த அளவுக்கு விளக்கணுமோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் விளக்கியிருக்கேன் இந்த வீடியோ. அதனால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பேசிக் டெய்லரிங் வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னாக்க என்னெல்லாம் தேவை, அது எப்படி இப்படிலாம் வாங்கணும், என்னென்ன மாதிரிலாம் கிடைக்கும், மார்க்கர்னால் மார்க்கரில் டிஃப்ரெண்ட் மாடல் கிடைக்கும் நமக்கு, இந்த மாதிரி வாங்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி த்ரெட்டர்லேருந்து இதுலேருந்து எல்லா விதமான இதையுமே நான் உங்களுக்கு இந்த இதில் புரிய வச்சுருக்கேன் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு டெய்லரிங் கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா இந்த வீடியோவை டெய்லரிங் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறவாளுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கோ. நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்குள்ளே எல்லாமே இதை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து மெட்டீரியல் வச்சு நம்ம துணியை எப்படி போடணும், எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி வீடியோவாக போடுறேன். கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, நீங்களும் ஒரு நல்ல பெரிய டெய்லர் ஆகலாம். வீட்லேயே நம்ம டெய்லர் கடையில் பணம் கொடுத்து தைக்கிறது இவ்வளோ ஆறுதே அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். இது வந்து டெய்லரிங் கற்றுன்ட்டோன்னா, ஒரு கலையை வந்து நம்ம கற்றுன்ட்டோன்னா நம்ம வந்து மெட்டீரியல் வந்து நம்மளே எம்ப்ராய்டரி போட்டு நம்மளே மெட்டீரியலை வந்து கட் பண்ணி நம்ம தைச்சு நமக்கு கரெக்டாக ஃபிட்டிங் இருக்கும்போது அதில் உள்ள சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு வேறு எதுவுமே ஈடு கிடையாது. கண்டிப்பாக நீங்களும் உங்களோட மெஷர்மெண்ட்டை, அது மாதிரி டெய்லரிங் கிளாஸில் நான் போடுற எல்லா வீடியோவையும் கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டே வந்தேன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு பெரிய டெய்லர் ஆகலாம். நீங்கள் உங்களோட மாடலாக இப்போ வர மாடல் என்னெல்லாம் மாடல் வருதோ எல்லா மாடல்லையும் நீங்களும் தைச்சு போட்டுக்கலாம், அது நீங்களே தைச்சு போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவா, இதை பார்க்குறவா டெய்லரிங் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறவாளுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கோ, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கோ. அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல இதில் வந்து எதுவும் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கோ, அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம். வணக்கம்.